எசேப்பட்டியிலிருந்து வெளியே வந்தால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் பொன்னுலகம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்பொழுது உங்களை எஸ்சி என்று ஒதுக்க முடியாது. இப்பொழுது வந்து பிரச்சனை வேறு ஆகிவிட்டது. பள்ளர் என்று ஒதுக்கல, குடும்பர் என்று ஒதுக்கல, அப்படி ஒதுக்க முடியாது. பள்ளர் என்றும் குடும்பர் என்றும் ஒதுக்கினால் வேறு பேசும், வாழ்தான் பேசும். அப்படித்தான் பேசி இருக்கிறது. கடந்த பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இரண்டு மூன்றே கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்திலே 1000 குடும்பங்கள், 2000 குடும்பங்கள். ஒரு ஜமீன் தொடர்ந்து நம்முடைய தேவேந்திர தாய்மார்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார். எத்தனை கிராமங்கள் இது போல கொத்து கொத்தாக, ராஜபாளையத்தில் இருப்பது போல, சிறுபுத்தூர் இருப்பது போல, விருதுநகர் இருப்பது, கொத்து கொத்தாக கிராமங்கள் கிடையாது. தாராபுரத்தை சுற்றி 5 கிலோமீட்டர்ல 5 கிராமங்கள், 6 கிராமங்கள் தான் நம்முடைய பெண்மணி இடத்திலே மிக தவறாக நடந்து கொண்டார்கள். அந்த பெண்கள் வந்து கணவன் மார்க்கத்தில் சொன்னார்கள், அப்படியா இந்த ஜமீனா என்று பார்த்தார்கள். அந்த ஜமீன் ஒவ்வொரு ஆண்டும் பௌர்ணமிக்கு, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பழனி கோயிலில் கிரிவலம் வருவார். பார்த்து கொண்டிருந்தார்கள், போனார்கள். ஒரே ஒரு ரெண்டு பேர் கிடையாது, ஒரே துண்டு, தலை வேறு, பிண்டம் வேறு. கொண்டு போய் ஸ்டேஷனில் வைத்தார்கள். நான் தான் சின்னேஸ்வரர்கள். அதோடு அந்த பகுதியில் தேவேந்திரோட வேலை தொடுவதற்கு ஒருத்தருமே கிடையாது. இப்படிதான் செட்டில் பண்ணிட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேன், தேவேந்திரோட வேளாண் பள்ளராக வென்று இருந்தாலும் குடும்பராக இருந்தாலும் தொடுவதற்கு ஆள் கிடையாது, அவமானப்படுத்த முடியாது. எஸ்சி என்ற ஒரு பட்டம் தான், அந்த அடைமொழி தான் நம்மளை தாழ்த்துகிறது. எனவேதான் எஸ்சி பட்டியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதை எதிர்த்து பேசுவதற்கு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அதிமுகவில் யார் வந்தாலும் சரி, வீரமணி வந்தாலும் சரி, அல்லது கம்யூனிஸ்டிலிருந்து யார் வந்தாலும் சரி, நான் பகிரங்கமாக விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி சார்பில் தயாராக இருக்கிறார்கள். யாரும் முடியாது. புதிய தமிழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 20 வருடங்கள் தான் ஆகிறது. புதிய தமிழகம் கட்சி வருவதற்கு முன்பாக தமிழகத்தில் ஏறக்குறைய 22,000 கிராம் ரெட்டை டம்ளர் இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? அந்த ரெட்டை டம்ளர் கம்யூனிஸ்ட்காரன் ஒழிச்சானா, காங்கிரஸ்காரன் ஒழிச்சானா, அதிமுக ஒழிச்சுதா, திமுக ஒழிச்சுதா? அந்த இனிமேல் ரெட்டை டம்ளரை வைத்தால் தமிழரை உடைக்க மாட்டோம், கடையை உடைக்க வேண்டும் என்று போர் பரணி போட போன கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 100 வாகனங்களில் கோயம்புத்தூர்ல இருந்து சோமனூர் வழியா போன எல்லாம் கடை பூட்டிட்டு ஓடியே போயிட்டான். ஆனால் யாருக்காக பாடுபட்டோமோ அவங்க எல்லாம் நன்றி இல்லை. அதனால நாம் தெளிவாக இருக்கிறோம். நமக்கு வந்து தேவேந்திரகுல வேளர்களை பள்ளர்கள் என்றும் குடும்பர்கள் என்றும் நீ தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு எஸ்சி பட்டியல் என்ற அந்த ஸ்டிக்மா மட்டும் போயாச்சு. அப்படின்னா அடுத்தது நம்முடைய எய்ம் சென்னை கோட்டை தான், டெல்லி கோட்டை தான், அது போயாகணும். இது ஒரு மிகப்பெரிய விடுதலை சாசனம். இது விடுதலைக்கான வழி. வீரமணி பழைய பெருங்காயட்டப்பா மாதிரி பேசிட்டு இருக்கிறார். ஆனால் அவரால் அந்த கண்ணாடி தவிர வேற கண்ணாடி போட, அதாவது பார்வை கூட 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கூட பார்வையினுடைய அளவு மாறும். ஒரே கண்ணாடி போட்டால் பார்வை சரியாக தெரியாது. பார்வையை அளவு மாறிட்டே இருக்கிற போது கண்ணாடியை மாற்றணும். ஆனால் அவர் மாற்றல, அவரே மாற்றிங்க போய் திமுக எங்க மாற்றுவான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. தேவேந்திரகுல வேளாளர்ல போயிட்டாங்க அப்படின்னா நாங்க ஆதிராவிடருக்கு பாடுபடுறோம்னு சொல்றதுக்கு எது இருக்காது. அதுக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். அதனால எல்லாருக்கும் ஒரு உள்நோக்கு இருக்கு. தேவேந்திரகுல வேளாளர்கள்
அவர்களுடைய அடையாளத்தை மீட்டெடுத்து வந்து விட்டால், இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, ஒரு சீமான் ஒரு சைமன் எல்லாரும் ஒரு திடீர்னு பாரதி ராசா, எல்லாம் தமிழ் மேல பற்று, தமிழர்கள் மேல பற்று, தமிழ் மேல பற்று, தமிழர்கள் மேல பற்று. இந்த பாரதி ராஜா அவன் பையன், அவருடைய பையனை முதல் படத்தில் நடிக்க வச்சார், தெரியுமில்ல உங்களுக்கு. என்ன பாட்டு போட்டார், என்ன பாட்டு? திருப்பாச்சாத்தி, திருப்பாச்சாத்தி அருவாளை எடுத்துருவாடா. அந்த அருவாளை யாருக்கு எதிரா? ஐயா, தமிழருடைய ஒற்றுமை பேசக்கூடிய நீ, தமிழர்களாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீ, நீ எப்படி அருவாள் எடுத்துட்டு வர சொல்றது? இன்னைக்கு தமிழ் பேசுறீங்க, இப்ப புதுசா சண்டீர் வேற வர்றார். எப்படி சண்டீரும் வர்றார்? அவருக்கு இனிமேல் தான் இருக்குது. யாரையும் விட முடியாதுல்ல, அவங்களுடைய கணக்குகளை எல்லாருக்கும் கணக்கு நேரு பணியாக வேண்டிய நேரம் வந்திருக்கு. புது அரசியல்வாதிகள், பழைய அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே கணக்கு இருக்கு. சண்டீர்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்படியே அவர் சொன்னார். என்ன எதிர்ப்பு பண்ணாரு, என்ன பண்ணாரு? இப்ப யாருட்ட அவர் போக முடியும்? அதனுடைய பொருள் என்ன? எதுக்காக நான் சண்டீரை எடுத்தோம்? நீங்க இதெல்லாம் அவர் பதில் சொல்லணும்ல, சொல்லணுமா இல்லையா? எங்கிட்ட கேட்டாங்க, நான் அப்ப தென்காசியில வந்து மருத்துவம் நடத்திட்டு இருந்தேன், குமுதம் பத்திரிக்கை ஆனந்தபுரம் பத்திரிக்கை இருக்கிற ஒரு ஆசிரியர் அங்க வந்தார். என்னங்க இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு? ஐயா, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் மேல எந்த விருப்பம் கிடையாது. மதுரையில் பெரியார் பேருந்து நிலைக்கு பக்கத்தில் போங்க, சண்டீர்னு படத்தை போட்டு அருவாளில் ரத்த சொட்ட சொட்ட கீழே போடுறாங்க, இந்த படமே வரல. ஆனால் அந்த சண்டீர்லேருந்து ரத்தம் சொட்ட போது இந்த சண்டி, இந்த ஆயுதம் யார்கிட்ட இருக்கும், இந்த ரத்தம் யாருடைய ரத்தமாக இருக்கும் மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க தேவர் காலடி மண்ணை போற்றி பாடுன்னு பண்ணி, இந்த மண் எங்களுடைய மண்ணை போய் இன்னொருடைய மண்ணு சொல்றது எப்படி இருக்க முடியும்? நீ ஊருக்குள்ள வந்தா கேட்கணும், ஐயா இது தேவேந்திர மண்ணு, தேவேந்திர காலடி மண்ணு அப்படிதான் நீ பாடுறது கேட்கணும். அதனால திராவிடம் விஷமும் ஒழிக்கப்பட வேண்டும். தமிழ் தேசியத்திலையும் பல பேர் பல முகமூடி அழிச்சிட்டு வர்றாங்க, இளைஞர்கள் எல்லாம் அதுக்கு இரையாயிடக்கூடாது. தமிழ் தேசியம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், உண்மையான தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்று சொன்னால், தேவேந்திர குல வேளாருடைய அடையாளம் மீட்டெடுக்கப்படாமல் தமிழ் தேசியம் உருவாகாது. என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ப்ராஜெக்ட் போட்டு அனுப்புறாங்க, அதுவும் அந்த வருஷம், இந்த ஒரு வருஷமா தான் நடக்குது. இது இத்தனை நடக்கிறதும் தேவேந்திர குலவேள அடையாளத்துக்கு எதிராக நடக்கக்கூடியதுதான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சு, நம்முடைய அடையாளத்தை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே எங்க இவங்க வெளியே வந்துட்டால் இந்த ஜாதி வேறுபாடுகள் தகர்ந்து போய் விடுமோ என்று நினைக்கிறார்கள். இந்த உண்மையான, அதாவது இந்த போலி திராவிடவாதிகளும் தமிழ் தேசியவாதிகளும் ஜாதியத்தை அப்படியே கட்டுக்கோப்போடு வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் ஜாதிய கட்டுமானத்தை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது நீங்கள் ஒரு அடையாளத்தை இருக்கின்ற பொழுது நான் ஒரு அடையாளத்தை எடுத்தால்தான் ரெண்டும் சமமாகும், இல்லை என்று சமமாகாது. எஸ்சியாக இருந்து கொண்டு நான் ஒரு பேச முடியாது, எஸ்சி இருந்து வெளிவந்த பிறகுதான் நான் தேவேந்திர குல வேளாளராகத்தான் இருந்து கொண்டுதான் தமிழகத்தில் சமமாக உட்கார்ந்து பேச முடியும்.
அதனால்தான் உனக்கு மதிப்பு வேணும், மரியாதை வேணும், பெருமை வேணும், அரசியல் ரீதியாக வேணும், வாழ்க்கையில உயர வேண்டும், தொழில் விருத்தியாக வேண்டும், எல்லாமே நடக்கணும்னு சொன்னா பட்டியலிருந்து வெளியேறுவது ஒன்றுதான் முதல் அடிப்படை.